லாஸ்ட் வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டு அதில் எங்களுக்கு மெடிக்கல் அக்ரிகல்ச்சர் பிஎட்டு அதே போல் பேராமெடிக்கலான நர்சிங்கு ஃபார்மசி பிபிடி இது போன்ற கோர்சஸ்ஸு டிப்ளமோ அதே மாதிரி இந்த கோர்சஸ் எல்லாத்துக்கும் பிஎட்டு எம்எட்டு லா காலேஜ் அக்ரிகல்ச்சர் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே எங்களை பற்றி நீங்கள் சொல்லலையே அதை நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்காகவும் அதே போல் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸுக்கும் என்னென்ன அமைப்பில் வந்து அதனுடைய எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் இந்த எக்ஸாமினேஷனை தள்ளி போடுவாங்களா அல்லது எக்ஸாமினேஷன் நடக்குமா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்ததுனாக்கா என்று மீடியம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். என்னோடய ஒவ்வொரு வீடியோலையும் என்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை தான் நான் பேசிகிட்ருக்கிறேன். எம்பிபிஎஸை பற்றியோ அல்லது பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரோ அல்லது லாவை பற்றியோ பிஎட் எம்எட்டை பற்றியோ நான் பேசுகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதுக்காகவே ஸ்பெஷலாகவே இந்த வீடியோவை நான் பண்ணியிருக்கேன். ஸோ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கும் அதே போல் நான் என்னெல்லாம் கோர்ஸ் சொல்லியிருந்தனோ அது சம்மந்தமான விஷயங்களை முக்கியமான வீடியோ பதிவாக பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த வீடியோவோட எண்டில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கமெண்ட் பண்ணதில் முக்கியமானோட பேரையும் நான் சொல்லிடுறேன். டாக்டர் எம்பிபிஎஸ்க்காக நீங்கள் ஸ்டடீஸ் படிச்சுட்டு இருக்கவங்கள தயானந்த் சிந்து சின்ஹா சக்திவேல் அதே போல் மகேந்திரன் யாமினி நாராயணன் அதே போல் ஜெயசுந்தரம் கண்ணுக்குட்டி அதே போல் ரகீஷ் அப்சர் இது எல்லாருமே நீங்கள் கேள்வி கேட்டது ஒரே விஷயத்தை பற்றி தான். எங்களுக்கு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாமினேஷன் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது தான். ஏற்கனவே நம்ம எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் எக்ஸாமினேஷன் ஆகஸ்ட் 17 நடக்கிறதாக சொல்லியிருந்தாங்க. அதில் எம்பிபிஎஸ் மட்டும் இல்லாமல் அதே போல் ஆயுஷ் எக்ஸாமினேஷனும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை எக்ஸாமினேஷன் அந்த டேட்டில் நடக்காது, போஸ்ட்போன் பண்ணியிருக்கோம், அது செப்டம்பர் மாதம் நடக்குங்கிறத தகவல் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் இது மாதிரி உங்களுக்கு கேன்சல் ஆகுமாங்கிறது உங்களுடைய கேள்வி. இது நிச்சயமாக இது கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா மெடிக்கல் சம்மந்தப்பட்டது அத்தனையுமே மனித உயிர்கள் சம்மந்தப்பட்டதாக இருக்குது. அதனால் இந்த எக்ஸாமினேஷன் நிச்சயமாக நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒருவேளை டிசம்பர் வரைக்குமே இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் அதிகமாகிட்டு இருந்தனாக்கா எம்பிபிஎஸ் எக்ஸாமினேஷனுடைய இன்டர்மீடியட் எக்ஸாமினேஷன்ஸை கேன்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் பேசிகிட்டு இருந்த இதுக்கு முன்னாடி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பேசும்போது கேன்சல் சொன்னது அத்தனையுமே வந்து அவங்களுக்கு மட்டும்தான் அது பொருந்தும். ஸோ மெடிக்கல் அப்படிங்கிறது செப்பரேட்டு. ஸோ இதை நீங்கள் பாருங்கள். அடுத்ததாக பேராமெடிக்கல் ரிலேட்டடான பி ஃபார்மசி அதே போல் பிஎஸ்சி நர்சிங் ஃபிசியோதெரபிஸ்ட்டு இது போன்ற எல்லா கோர்சஸ்னுடைய எக்ஸாமினேஷன் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதில் ஒரு சிலருடைய பேரை மட்டும் நான் படிக்கிறேன். செந்தாமரை கண்ணன் பிஃபார்ம் பற்றி கேட்டிருந்தீங்க. அதே போல் பிபிடி பற்றியும் பேராமெடிக்கல் பற்றியும் கேட்டது வந்து ஸ்வேதா வர்ஷினி மைத்திஸ் அதே போல் தமிழ் ஃபேமரைட் அதே போல் ஆகாஷ் எம்எஸ் இவங்க எல்லாமே கேட்டிருந்தீங்க. உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து நடக்குமா அப்படின்னா பேராமெடிக்கலை பொறுத்த வரைக்கும் சில மாநிலங்களில் வந்து நர்சிங் கோர்சஸை கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதுக்கான நான் வந்து இந்த வீடியோ பதிவில் நான் சொல்லியிருக்கேன். ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதும் அதே மாதிரி இந்தியன் கவுன்சில் ஆஃப் நர்சிங் அப்படின்னு சொல்லக்கூடியதும் அவங்கவுங்க ஆத்தரைஸ்டு, அவங்க தான் வந்து அத்தாரிட்டி. ஸோ அதனால் அவங்க தான் வந்து அது முடிவெடுப்பாங்க. ஸோ அதனால் நிச்சயமாக இந்த எக்ஸாமினேஷனை கேன்சல் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒருவேளை வந்து இந்த COVID-19 வந்து பேண்டமிக் டிசீஸினுடைய இது வந்து ஸ்ப்ரெட் ஆகிறது அதிகமானுச்சுனாக்கா எக்ஸாமினேஷனை கேன்சல் பண்ணுவதற்கான அப்போதைக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் அந்த ஆத்தரை அந்த அத்தாரிட்டி தான் வந்து அதுக்கு பொறுப்பு. ஸோ அதனால் இதையும் நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியும் நீங்கள் போட்டு குழப்பிக்கவே தேவையில்லை. அண்ணா யூனிவர்சிட்டி கோர்சஸில் இருக்கக்கூடிய ஃபார்மசூட்டிக்கல் இன்ஜினியரிங் உள்ளிட்ட அந்த கோர்சஸ்க்கு எல்லாத்துக்குமே கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்கள் ஞாபகப்படுத்திக்கோங்க. உங்களில் யாராவது அந்த மாதிரி இருந்ததுனாக்கா அந்த கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் அதை கேன்சல் பண்ணியிருக்காங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து பிஎட் எம்எட் கோர்சஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது ஆசிரியர் பணி அப்படிங்கிறதுனால அவங்களுக்கான பயிற்றுவித்தல் அந்த கற்பித்தல் அப்படிங்கிற அந்த பணி இருக்கிறதுனால அவங்களுக்கு எக்ஸாமினேஷன் கேன்சல் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. எக்ஸாமினேஷன் ஃபீஸை கட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் கட்டிடுங்க. ஸோ இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நடப்பதற்கு வாய்ப்புகள் இப்போதைக்கு இல்லைன்னா கூட எதிர்காலத்தில் அதை வந்து தள்ளி போட்டு அவங்க நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எக்ஸாமினேஷன் கம்பல்சரி அவங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் உள்ளிட்ட மற்ற எல்லா விஷயங்களும் இருக்கிறதுனால எக்ஸாமினேஷன் கேன்சல் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படிங்கிறதுனால நீங்கள் தயார் நிலையில் எக்ஸாமுக்கு இருங்க. பிஎட்டை பற்றி கேட்டவங்களுடைய சில பேர் நான் சொல்லிடுறேன். பிரியா சஞ்சீவ் அதே போல் ஷாய் லைஃப் அதே போல் ஸ்ட்ராங்கஸ்ட் உமன் தமிழா தமிழா இவங்க எல்லாமே வந்து பிஎட்டை பற்றி கேட்டிருந்தீங்க. டிப்ளமோ பற்றி ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். ஏற்கனவே பட்டதாரிகளுக்கு என்ன டிகிரி ஹோல்டர்ஸ்க்கு என்ன இருக்கோ அதே ப்ரொசீஜர் தான் வந்து டிப்ளமோ ஹோல்டர்ஸுக்கும். ஃபஸ்ட்டு செகண்ட் இயர் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்கிறாங்க. டிப்ளமோ ஹோல்டர்ஸ் கேட்டிருந்தவங்க குமரன் ஆகாஷ் அஜித்குமார் மனோரஞ்சித் அதே சுரேந்தர் ஸ்மார்ட்டி ஸ்ரீராம் பாலமுருகன் அதே போல் எஸ்டி கிரியேஷன்ஸ் ராம்குமார் இவங்க எல்லாமே வந்து டிப்ளமோ ஹோல்டர்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுதான் அதனுடைய விளக்கம்.
ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து சட்டம், லா சம்மந்தப்பட்ட கோர்சஸ் படிக்கிறவங்களுக்கு இது வந்து என்ன அப்படின்னாக்கா, நிச்சயமாக வந்து இதற்கான தேர்வு வந்து தள்ளி போடுவாங்க அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இதுக்கும் அது பொருந்தும். ஸோ அதனால் லா யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே சேர்ந்து அவங்க எடுக்கிற முடிவு தான் வந்து டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி தமிழ்நாடு வந்து டைரக்ஷன்ஸ் கொடுக்கும். ஸோ அதனால் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் நிச்சயமாக கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இப்போதைக்கு. ஸோ அதனால் அது சம்மந்தப்பட்ட தகவல்கள் ஏதாவது இருந்தால் நான் கேதர் பண்ணி நிச்சயமாக அடுத்ததில் சொல்கிறேன். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கேட்டது கற்பகம் கண்ணன், அதே போல் வினோத்குமார் இவங்க ரெண்டு பேருமே கேட்டிருந்தாங்க. அதாவது தொலைநிலை கல்வி வழியாக படிக்கிறவங்களுக்கு இது பொருந்துமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அவங்க என்ன அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தொலைநிலை கல்விக்கும் முதலாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு படிக்கிறவங்க டிகிரியாக இருந்ததுன்னா, அதே போல் பிஜி படிக்கிறவங்களாக இருந்தால் ஃபஸ்ட் இயருக்கு வந்து எக்ஸாமினேஷன் வைக்காமல் ப்ரொமோட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட்டில் ஆர்டராக கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டில். அதனால் நிச்சயமாக உங்களுக்கு வந்து அந்த பாஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதில் குறிப்பாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, அதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கட்டியிருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸு அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான முக்கியமான விஷயம், உங்களுக்கான எக்ஸாமினேஷன் நடக்குமா அல்லது கேன்சல் பண்ணுவாங்களான்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. அதில் முக்கியமாக என்ன தகவல் சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, ஏற்கனவே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கரண்ட் செமஸ்டருக்கு மட்டும்தான் வந்து இது அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு எக்ஸாம் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை வந்து பேண்டமிக் சுச்சுவேஷன் அதிகமாகி கோர்ட்டில் தீர்ப்பு கொடுத்து எக்ஸாமினேஷனில் ஒரு அரியரோ அல்லது ரெண்டு அரியரோ இருக்கிறவங்களுக்கும் ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு நிச்சயமாக எக்ஸாமினேஷன் நடக்காது. அந்த மாதிரி பாசிட் அவுட் அரியர் கேண்டிடேட்ஸ் கேட்டிருக்கவங்க வந்து சரண்குமார், லிட்டில் ஹார்ட், அதே போல் ஷாம் சுந்தர், முத்துக்கண்ணன், முத்துக்குமார், அருண்குமார், ரஞ்சித்குமார் இவங்கெல்லாமே நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ அதற்கான விளக்கம் இதுதான். இன்னும் நிறைய பேர் வந்து பேர் படிக்க முடியல. ஸோ இதில் கூட விடுபட்டிருக்கோம், யாரோடதாவது பேர் விடுபட்டிருக்கலாம். ஒருவேளை நான் வந்து என் கண்ணில் பட்டது மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ நிச்சயமாக எல்லாருடைய பேரையும் வாசிக்கணும் தான் விரும்பினேன். ஸோ அதில் குறிப்பாக இருக்கிறவங்களுடைய பர்டிகுலர் இருக்கிற சில பேரை மட்டும் நான் நேம் சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ நிச்சயமாக வந்து இந்த வீடியோவை வந்து எல்லாருமே வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க, நீங்கள் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க, நல்லா ஹெல்த்தியாக கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. சில பேரோட கமெண்ட்ஸ்லாம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் வந்து பொறுமையாக படித்தேன், அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னால் நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம், ஸோ இதுக்கு முன்னாடி கேஸ் நடந்துகிட்ருக்குது, நான் சொன்ன எல்லா எக்ஸாமுக்கும் இது பொருந்துமான்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. ஸோ நான் முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், இதுக்கும் அந்த சுப்ரீம் கோர்ட்டில் நடந்துகிட்டு கேஸுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. அதனால் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் அந்த எக்ஸாமினேஷன் கேன்சல் பண்ணிட்டாங்களேங்கிறதுக்காக இந்த எக்ஸாமினேஷன் கேன்சல் பண்ணுவாங்கிறத முடிவு பண்ணிக்க வேண்டாம். இதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னாக்கா, இது சம்மந்தமாக யாரும் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் வந்து ஃபைல் பண்ணலை. இருந்தாலும் அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, எஜுகேஷன் ரிலேட்டட் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமினேஷனும் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த எக்ஸாமினேஷனை ஒருவேளை வந்து நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொன்னேன். தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும்போது பேண்டமிக் சுச்சுவேஷன் அதிகமாகும் போது இதையும் கேன்சல் பண்ணுவாங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போக விடுபட்டிருந்த எல்லா கோர்ஸை பற்றியும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் கேட்ட எல்லா கேள்விக்கும் நான் வந்து இதில் ஆன்சர் பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் இதுலேயும் ஏதாவது விடுபட்டிருந்தாக்கா நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்காக நிறைய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். நிச்சயமாக இதை உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தாக்கா நிச்சயமாக லைக் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்றும் இனியவன்.